நான் 10th 12th நிறைய மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பா திருச்சியில் மூட்டை தொகுதி தான் எங்களை படிக்க வச்சார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு MBBS படிக்கணும்னு கனவு, ஆனால் இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல, அதில் படித்து செலக்ட் ஆக முடியல. தங்க எடை இல்லாம உடுத்த உடை கூட இல்லாம எத்தனையோ ஏழை மாணவர்கள் மருத்துவ கனவோடு இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிப்பு மட்டுமே நம்பி உசிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏழை குடிசையிலையும் ஒரு மருத்துவ கனவு இருக்கு. அந்த கனவெல்லாம் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? அவங்களோட கனவை நம்ம இருக்கிற இடமே தெரியாம ஆக்கிடுறோம். அந்த மாதிரி ஒரு கனவோட இருக்கிற மாணவியோட வாழ்க்கையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வயிறு வலிக்குதுமா, என்னால தாங்க முடியலமா. நாளைக்கு எழுத போற பரீட்சையில தான் என்னோட வாழ்க்கையே இருக்குமா. நாளைக்கு மட்டும் நல்லா எழுதிட்டா என் கனவு நினைவாயிருமா. ஆனா இந்த நிலைமையில நீ என் கூட இல்லையம்மா. அறிவு கெட்டவளே, வீடெல்லாம் இவ்வளவு குப்பையா இருக்கு, நீ எல்லாம் என்ன படிச்சு கிழிக்க போற? இல்ல பெரியமா, நான் படிக்கணும். MBBS ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது ஒவ்வாமை சாதாரண அடிச்சன்களுக்கு எதிராக தடைக்காப்புகளும் பொருத்தப்பட்டதும் மரபு விரிவான செல்களில் ஊசு பூஞ்சைகள் நவரண தொழில்கள் பல்வேறு உணவுப் பொருட்கள் பென்சில் போன்ற மருந்துகள் உருவாக்கப்பட்டன. அலர்ஜென்கள் செயல்படுத்தும் பெரியமா, நான் பரீட்சைக்கு போயிட்டு வரேன். பெரியமா போய் தொலை. 12 வகுப்பு தேர்வுகள் இன்றுடன் முடிவடைந்தன. சுமார் 8.5 லட்சம் மாணவர்கள் இத்தேர்வு எழுதினர். மார்ச் 3 தேதி ஆரம்பித்த இத்தேர்வானது மார்ச் 31 தேதியான இன்றுடன் நிறைவடைந்தது. அக்கா கண்டிப்பா டாக்டர் ஆயிட வேண்டாம் தங்கம். எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா, நல்லா எழுதியிருக்கேன், கண்டிப்பா டாக்டர் ஆயிருவேன்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீட் எல்லாம் வருன்றாங்கப்பா, கோச்சிங் சேர்த்துறியாப்பா. எனக்கு 3 லீவ் விட்டாங்கப்பா. உனக்கு 3 லீவா? வா, உன்னை போய் தீப்பெட்டி கம்பெனில விட்டு காசு வாங்கிறேன். எக்ஸாம் சூப்பரா பண்ணிருக்கப்பா, கண்டிப்பா சென்டம் வரும். ஐ நோ தட் மா, அதுக்கு தான் உன 2.5 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி நான் முரண் சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்க வச்சேன். வாட்ஸ் நெக்ஸ்ட் டாட்? நான் அதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டமா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன நம்பர் 1 நீட் கோச்சிங் சென்டர்ல சேர்த்து வரேன். நீட் தேர்வின் அடிப்படையில் ஆகஸ்ட் 31 கலந்தாய்வை நடத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உத்தரவிட்ட நீதிபதிகள் மாநில பாடத்திட்ட மாணவர்களை தயார்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக தெரிவித்தனர். மருத்துவ படிப்பை விரும்பும் மாணவர்களை 3 முதல் 5 வரை தயார்படுத்த வேண்டியது அவசியம் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் ஆசிரியர்களின் கவனக்குறைவே காரணம் எனவும் குறிப்பிட்டனர். ஆ
அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பை சேர முடியாமல் அவர் மிகவும் மனமுடைந்தார். மன அழுத்தத்துடன் காணப்பட்ட மாணவி அனிதா காலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பாத்துக்கோ, நீ செத்தாலும் இந்த உலகம் உன்னை இப்படிதான் கோலைன்னு சொல்லு. மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்யறது. ஆனா அந்த கனவு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்காக நான் என்ன அழிச்சுக்கல. கண்டிப்பா என்னோட கனவை வேற வழி நம்ம நிறைவேற்றுவோம். நீங்க நிக்க நிழல தேடாதீங்க. உங்களோட நிழல்ல இந்த உலகத்தை நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. முள் குத்தி தோல் கிளியாதவனுக்கு ரோசா பூவோட மனத்தை நுகர்றதுக்கு உரிமையே கிடையாது. இந்த உலகத்தை உலுக்கி உலுக்கி ஆட்டினவன்லாம் துவக்கத்துல வெறும் தூசி படலமா தான் இருந்திருக்கான். அதனால வாழ்க்கையில கனவு கலைஞ்சிருச்சுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. அந்த கனவை வேற வழியில எப்படி நிறைவேற்றலாம்னு யோசிங்க. இப்படம் தங்களது கனவை வேறு வழியில் நிறைவேற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் சமர்ப்பணம். Thank you.